அனுப்பி வைத்திருப்பா என்று வாழ்க்கை சொல்லுங்க.
கேட்கிறேன், எப்படி கவியை சொல்லுங்கிற வரப்புற இருக்குல்ல, அது அப்படி நீங்க நினைக்காங்க. நீங்க சொன்னீங்க ஒரு தெய்வம் மனிதனை நோக்கி பூமிக்கு வந்துச்சு. எப்படி வந்து பூமிக்கு வருகிறது? ஒரு மிருகமாக. அப்ப அந்த அந்த பாத்திரம் ஒரு அஞ்சு பேர் வழியில வந்து இருக்காங்க. வரவழியிலே அந்த மிருகம் அவர்களை பார்த்த உடனே பூமியை துளைத்துக் கொண்டு கீழே போனது. அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து என்ன செய்யறா, வேகமா உள்ள போயிடாம எட்டி வாழை பிடிச்சிருக்கான். வாழை பிடிச்ச உடனே தலைமை உள்ள போயிடுச்சு, குட்டி போயிட்டு மேல நின்றுச்சு. உள்ள போன தலைப்பகுதி ஒரு மாநிலத்திலே இன்றும் ஒரு ஆலயமாக திகழ்கிறது. கீழே போன தலை, கீழே போன தலை இன்னொரு மாநிலத்துல ஆலயமா திகழ்கிறது. வெளியில இருந்த குட்டி பகுதி இன்னொரு மாநிலத்திலே ஆலயமாக திகழ்கிறது. பாருங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு மொத்தத்துக்கு பூமியை தொலைச்சுக்கிட்டு போகுது. உள்ள போன தலை ஒரு மாநிலத்திலேயே, வெளியில இருந்த குட்டி இன்னொரு மாநிலத்திலே ஆலயமாக திகழ்கிறது. அந்த ஆலயத்தை வெளியிலே, அதுவும் நான்கு அடி உயரத்தில் லிங்கமாக வெளியிலே இருக்கிறது. அத போய் இன்னைக்கும் அந்த குட்டியை அழகா வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லுங்க. பண்ணுங்க.
சந்தோஷப்படுங்க. அப்படி நிரப்பு கையில பாதியில விடுறீங்க. என்னைக்குமே நான் பாதியில விட்டுதான் பழக்கம். மீதி யாரு விடுறது? அப்பதான் மீதி வந்து நீங்க இருப்பீங்க. இல்லன்னா இல்ல, எங்க பாதியில விட்டு போயிருக்கீங்க. நாங்க யாருக்கிட்ட போவோம் பேசுறதுக்கு? அப்படி சொல்லுங்க. அதனாலதான் பாதி பாதியா சொல்றேன். இப்ப திரும்பி சொல்றோம். எதுக்கு? எதுக்கு தெரியுமா? விளக்கு எடுத்து எண்ணெய் ஊத்தி திரி போட்டு அதுல எரிய வைக்கிறோம். அப்பதான் போர் நடக்கேன். இங்க விளக்கு பத்த வச்சுட்டாங்கனாலே போர் நடக்க ஆரம்பிச்சேன். அப்ப பாண்டவனுக்கும் கௌரவனுக்கும் போர் நடக்கும். போர் நடந்தது. போர் நடக்க கையில எடுக்கல. எதுக்கு பைய எதுக்கு எடுக்க? நிறைய வாய எப்படி ஆங்கில வார்த்தையை சொல்லி அதை தமிழாக்கம் பண்ணிக்க பாருங்க. நீங்க ஆங்கிலம் இது எல்லாமே ஆங்கிலத்தை தமிழாக்கம் பண்ணிக்க எதாவது ஆங்கிலம் சொல்லுவீங்க. உனக்கு பத்து மகன் ஆகக்கூடாது. இது மட்டும்தான் ஆங்கிலம். அப்படியாப்பா? இது மட்டும்தான் தமிழ். நீங்க சொன்னதுல இது மட்டும்தாங்க தமிழ். எப்படி ஆங்கிலம் நீங்க? உனக்கு பத்து மகன் ஆகக்கூடாது. ஏன் பா எனக்கு குழந்தையே பிறக்கக்கூடாதுங்கிறீங்களா? அப்படி இல்லை. அப்புறம் என்னத்தா நீங்க கோபப்படக்கூடாதுன்னு கோபப்படக்கூடாது? ஜம்மதமே இல்லையே. எப்படி பத்து ஆங்கிலத்தை வேண்டாம். மகள் ஆங்கிலத்தில் சன் டென்ஷன் 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 ஆகாம இருக்க அதே கோபப்படாதுன்னு அர்த்தம். தமிழ் ஆங்கிலமா? நாங்களாம் ஆங்கிலம். நீங்க தமிழ் இருக்கீங்க. எல்லா வார்த்தையும் தமிழாக்கம் பண்ணிக்கு. டென்னு மகனுக்கு சன்னு டென்ஷன் டென்ஷன். நீங்க டென்ஷன் ஆகாம இருக்க. நான் டென்ஷன் ஆகவே மாட்டேன். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா எது பேச ஆரம்பிக்கிறேன். நல்லா பேசுங்க. உங்களுடைய திறமை எதுல இருக்குங்கிறத பாக்கலாம். அங்க பாக்கலாம். நம்ம பாருங்க உங்களை பற்றி ஒரு சில உரங்கள் நான் கேட்கலாம் என்று முதல் கேள்வியாக சமயத்தில் உள்ளது நீர் செந்துவ வாய் உபயோகங்கள் திரு ஆலவாய திருநீரே. நீங்க ஓட்டுக்கிறது பட்ட யார? பட்டைக்கு சம்பந்தப்பட்டவ யாரு? சிவனாம பட்டவர். முடி சார்ந்த மன்னரும் இறுதியில் இப்படி சாம்பல் ஆவார் என்று மக்களுக்கு உங்களுக்கு உழைத்து வரும்போதே தெரியும். உங்க முகத்திலே தெரியுது நீங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. வந்ததுமே அந்த பிள்ளைய பிடிச்சு ஒருத்தர் கிள்ளி விட்டாங்க. பெருமையை சேர்க்கலாம்.
நிறைய விஷயங்கள் இருக்கு, முடிஞ்சா நீங்க ஏதாவது தொட்டு பேசுங்க பாக்கலாம். ஓ சரிதான் சரிதான், ஏன்னா பாக்தி பேசுறதுல உங்க மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்குதான் நான் நேர்ல பாக்குறேன். பாருங்க போக போக தெரியும். வாய் சும்மா வாங்க, உலகத்திலேயே உண்மையான பிராடு யாருன்னு அது நீங்க மட்டும் தான். உங்களை தேடி என் இடத்துக்கு வந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய தன்மை என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுதான் எங்களுக்கு பிடிச்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்காக போனா போகுது, எத்தனையோ பேர் விட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களும் எங்க இடத்துக்கு வந்ததால உங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மையோட நான் பேசுறேன். காரணம் என்ன, விட்டு கொடுப்பவன் கெட்டு போனது இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா யாரால சொல்ல, நிறைய பேர் சொல்லும். கணக்கில் இடங்காத மக்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உயிரை கொடுத்தா ஒருத்தன், உடம்பு கொடுத்தா ஒருத்தன், தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும் பச்சை தண்ணியில விளக்கேற்ற ஒருத்தன், பச்சை தண்ணியில நீ விளக்கேற்ற நான் செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை எல்லாத்தையும் எண்ணெயாக ஊற்றி அது திரைய போட்டு தீபமா ஏத்தா ஒருத்தன், தன் பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுத்தா ஒருத்தன், தன் பிள்ளையை வெட்டி கரியாக சமைத்து ஒருவனுக்கு கொடுத்தா ஒருத்தன், தன் புருஷனுக்கு உதவாத இந்த அழகு எனக்கு வேணான்னு தன்னுடைய உடம்பையே பேய் ரூபம் எடுத்து சிவனை பார்க்க நடந்து சென்ற ஒரு பெண்ணாக பட்டவர். நீ போறமா நான் எப்படி போறேன்? உங்களை சொல்லலங்க.
இப்ப எதுக்கு போலாமான்னு கேட்டீங்க. இல்ல இல்ல, நீங்க சொன்னதுல நான் சொல்றேன், ஒரு மனைவி இன்னொருத்தர் பின்னே துணைக்கு அனுப்புகிறார்கள், நீ போலாமா, நீ என்ன செஞ்சிருக்கன, யார கேக்குறீங்க? இந்த இயற்கைக்கு மாறாக இயற்கை நாயனார், இயற்கை நாயனார் தன் மனைவி அனுப்புறாருல்ல. ஆமா, இவன் தான் அனுப்புறேன். ஆமா, உனக்கு அறிவு வேணாம், மனைவிக்கு எனக்கு வீட்டுல வேலை இருக்குப்பா, நீ ஆம்பளை தானே, போயிட்டு வாங்க சொல்லலாம்ல, சொன்னோட நீ பிரேடம் இல்லையா? நான் கேக்குறேன், உனக்கு அந்த அறிவு வேணாம். இப்பதான் சென்னையை செல போடுதுன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி சொல்லுங்க, அதை தாண்டி இதை தாண்டி அப்படின்னு வாடி போடலாம் சொல்லக்கூடாது. நீங்க வாடி போடுன்னு சொன்னீங்கன்னா அப்படிப்பட்ட ஆளு பயத்துக்கு போட மாட்டேன். தமிழ் அகராதியிலே ஆண்மகனை வாடா அவன் என்று, பெண்மகளை அவன் என்று தமிழ் அகராதி சொல்லுது. நீங்க உங்க அகராதி வாய் மட்டும் இல்ல, உங்களை நாய் தூக்கிட்டு பெருமையா வாயாது,
எவ்வளவு பேச்சு வாய திறந்தாலே கட 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 ஓட்ட பழகலாம் நண்ட விட்ட மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறது. வாய மூடுறதே இல்லை. எதை சொன்னாலும் அதுக்கு உள்ள அர்த்தத்துல ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிறது. நான் என்ன அப்ப தப்பா சொன்னேன்? தான் கொண்டாடியே விட்டு கொடுத்தாரு, என்ன ஊர்ல உள்ளவங்களுக்கு விட்டு கொடுத்தாரு, சுபநாகப்பட்டவர் இவன் கொடுக்கறானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக உன் மனைவி எனக்கு வேணும் தானமா கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. என்ன
நீ பேசுறது நீ